இது வந்து பாத்தீங்கன்னா 13 ட்ரையல் மிக்ஸுங்க, 13 நட்ஸ் இதுல இருக்குங்க. பாக்ஸ் ஃபில் பண்ண மாட்டோம், திராட்சை அதிகமா போட மாட்டோம், முந்திரி பாதாம் திராட்சை சரியான அளவுல இருக்கும். இது டர்க்கில இருந்து வரும், ஆரஞ்சு ஸ்லைசஸ் இதெல்லாம் டர்க்கில இருந்து வரும். இது வந்து 300 ருபீஸ் எம்ஆர்பி வந்து நம்ம 220 ருபீஸ் தான் கொடுக்குறோம். ட்ரைடு மேங்கோ, இது ட்ரைடு மேங்கோ, இது ட்ரைடு கிவி, ஹைஜீனிக் பாக்ஸ் பேக்கிங்ல, நல்லா ரேட்டு கம்மியா 75 ருபீஸ் தான். அமெரிக்கன் ரெட் பெரிங்க, ஸ்ட்ராபெரிய ட்ரை பண்ண மாதிரி இருக்கு. ஆமாங்க, கேரமல் டேஸ்ட்ங்க, சாக்லேட் டேஸ்ட் இருக்கு, ரொம்ப நல்லது. தேன் நெல்லி, சுத்தமான தேன்ல கட் பண்ணி போட்டுருக்கீங்க. மல நெல்லிக்காய், மல நெல்லிக்காய் தேன்ல ஊற வச்சீங்கன்னா நம்ம ஆயுசையும் தாண்டி நிக்கும். சுத்தமான தேனுங்க, 50 ரூபா மலை தேன் வந்து நாங்க 30 ரூபாய்க்கு தான் தரோம். சக்கரை எங்கேயுமே இருக்காதுங்க, சக்கரை பாவுனா மேல கட்டி நிக்கும். கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ஸ்விக்கில பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்கிறேங்க, நம்ம ஸ்விக்கி லிங்க் அனுப்பிச்சிருவோம், கஸ்டமர் பார்த்துட்டு அவங்க அதுல பெனிஃபிட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான் பிஸ்தா டாப் குவாலிட்டி, நம்ம வந்து 220 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 299 ரூபாய் எம்ஆர்பி இருக்கு. ஆமாங்க, இது சன்ஃபிளவர் சீட்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் சீடுங்க, மக்கானா பாக்ஸ் நட்ல இதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது வந்து சுத்தமான தாமரை விதையில இருந்து எடுக்கிறது, ரெகுலரா எடுக்கும் போது நம்மளோட வயசு கம்மியா தெரியும். அந்த அளவுக்கு வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட் அதிகங்க. ஒரு 700 கிராம் நம்ம வந்து நட்ஸ் பிடிக்குங்க. பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் ஹெவி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் வந்திருக்கோம். என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டில் வந்து இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அண்ணங்கிட்டே கேட்டுடலாம். ஆனால் உங்கள் நேம் சொல்லிடுறேன் நம்ம ஆடியன்ஸுக்கு. வணக்கங்க, என் பேர் நித்யானந்துங்க. ஓகே, நம்ம கம்பெனி நேமுங்கன்னா அனனி ஏஜென்சி. ஓகே, என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்குங்க இங்கே? நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸு, டேட்ஸு, கேஷ்யூ, ஆல்மண்டு, ஹனி ஃப்ரூட்ஸுங்க, ட்ரெடிஷ்னல் ரைசஸ் ஸ்பைசஸ் எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல பண்ணி கொடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்லயே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ரீட்டைல கொடுக்குறோம், ஹோல்சேல்ல கேட்டாலும் கொடுத்துறோம். ரீட்டைலும் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் வாங்கினாலும் ஹோல்சேல் பிரைஸ்லயே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி நம்ம மத்தவங்கள வெளியூர்ல இருந்து வாங்குறதெல்லாம் எப்படி வாங்கலாங்க நம்ம கிட்ட? நம்ம வந்து கொரியர் பண்ணி விட்டுறலாங்க, எஸ்டி கொரியர் கூட டை அப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு கம்மியான ரேட்ல வந்துடும். பல்கா எடுக்கிறப்போ டிரான்ஸ்போர்ட்ல போட்டு விட்டுருவோம், நீங்க போய் டிரான்ஸ்போர்ட்ல ஹப்ல போய் எடுக்கிற மாதிரி வரும். சேம் டே டிஸ்பேச், காலையில் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் மெட்டீரியல் ஏற்றி விடும், அடுத்த நாள் உங்களுக்கு அடுத்த நாள் ரீச் ஆயிருங்க. ஓகே, இப்போ ஒரு பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த மாதிரி ஸ்விக்கியில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அது என்ன விஷயங்க? அது எப்படி சொல்லுங்க? அது வந்துங்க நம்ம கோயம்புத்தூரில் வந்து நம்ம ஸ்விக்கியில் பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கிறேங்க. நம்ம ஸ்விக்கி லிங்க் அனுப்பிச்சிருவோம், கஸ்டமர் பார்த்துட்டு வாங்கி அவங்க அதில் பெனிஃபிட் பண்ணிக்கலாங்க. ரேட்டு உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜ் மட்டும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி வருங்க. ஸ்விக்கியில் நீங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து அங்கே இருக்கிற எல்லாமே நீங்கள் அதில் அப்டேட் பண்ணி எல்லாமே கொடுத்துடலாங்க. ஓகே சூப்பர். இப்போ என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிடலாங்களா? கண்டிப்பாங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100 கிராம் நட்ஸ். ஓகே, 100 கிராமுக்கு நட்ஸ், 100 கிராம்ஸ் நட்ஸ். ஓகேங்க, கலிஃபோர்னியா ஆல்மண்டுங்க, 100 கிராம்ஸில். ஓகே, ஹைஜீனிக் பாக்ஸ் பேக்கிங்கில் வந்துடும், எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், தெரியும் வெளியே நம்ம. இன்செக்ட்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது, க்ளீன் பேக்கிங்காக இருக்கும். ஓகே, குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்குங்க? ஏன்னா இது நிறைய குவாலிட்டி இருக்குல்ல, ஏ கிரேடு, சி கிரேடு. ஆமாங்க சார். ஓகே, இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கலிஃபோர்னியா ஆல்மண்டில் பெஸ்ட்டு குவாலிட்டிங்க. சரிங்க, அதோட நீங்கள் குவாலிட்டி பார்க்கணும். இதில் ட்ரான்ஸ்பரண்டாக பார்க்கணும்னா இதே தான் இதில் போட்டு, இதே தாங்க பெரிய சைஸ் பாதாம் வந்து ஒவ்வொன்றும் பெரிய பெருசாக இருக்கும். ஓகே, நம்ம சின்னது பெருசுலாம் ஷார்ட் பண்ணுறதெல்லாம் இல்லைங்க. ஓகே, என்ன வருதோ அப்படியே நம்ம வந்து மெட்டீரியல் வந்து பேக் பண்ணி கொடுக்குறோம், நல்லா இருக்கும். குவாலிட்டி எவ்வளோ வருதுங்க இந்த பாக்ஸ்? இது வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸ் 75 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 75 ரூபா தான் தான் 100 கிராம் 75 ருபீஸ்க்கு என்ன ஹோல்சேல் ரேட்டோ, இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த ரேட்டு கொடுத்துருவாங்க. ஓகே ஓகே, வேற என்ன இருக்குங்க உங்களுக்கு? இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஃப்ரூட்ஸுங்க, இதில் வந்து ட்ரைடு மேங்கோ. ஓ, இது ட்ரைடு மேங்கோ. ஆமாங்க, இது ட்ரைடு கிவி, கிவி பழம். இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் பாக்ஸ் பேக்கிங்கில், நல்லா ரேட்டு கம்மியாக 75 ருபீஸ் தான். ஓகேங்க, நீங்கள் 75 ருபீஸ். 75 ரூபாய்க்கு வாங்கணும்னா இந்த மாதிரி நிறைய டப்பா வச்சுருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றா வாங்கிக்கலாம். இது பாருங்கள், பிளாக் கிரேப்ஸ், ஆப்கான் பிளாக் கிரேப்ஸுங்க வித் சீடு. இது ஆப்கான் பிளாக். ஆமாங்க, இது வந்து ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணி தர்றது நல்ல ஐட்டம், ஜிம்முக்கு போகிறவங்களாம் சாப்பிட்லாம். ஓகே, நம்ம வந்து 55 ருபீஸ் கொடுத்துருவோம். 100 கிராம் 55 ரூபா எம்ஆர்பியோட ரொம்ப கூட
கடையில கூட நீங்க வாங்கி அப்படியே சேல் பண்ணலாம். ஓகே, வேற என்னென்ன இருக்கு? பிஸ்தா எல்லாம் வச்சிருக்கீங்க. ஓகே, 100 கிராம் பிஸ்தா. ஓகேண்ணா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈரான் பிஸ்தா, டாப் குவாலிட்டி. இது ஈரான் பிஸ்தாங்க? ஆமாங்க. ஓகே, நம்ம வந்து 220 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 299 ரூபாய் எம்ஆர்பி இருக்கு. ஆமாங்க. ஓகே, இதுல வந்து ஹேசல் நட்டு. சரிங்க, இது ஆஸ்திரேலியால இருந்து வருங்க. ஹேசல் நட்டு ஆஸ்திரேலியால இருந்து வருது. ஆமாங்க, சூப்பர்ண்ணா. கேஷ்யூ நட்டுக்கு ஈக்குவலா இருக்கும், ஃபேட்டா கம்மியா இருக்கும், ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. ஓகே ஓகேங்க, இது வந்து நம்ம வந்து வெறும் ஜஸ்ட் ஒரு 120 ரூபீஸ் தான் கொடுக்குறோம். 120 ரூபீஸ் 100 கிராம் 100 கிராம் கொடுத்துருக்கோம். இது எவ்வளவு கேட்டாலும் நம்ம வந்து கொடுக்கலாம். தாராளமா சப்ளை கேட்டாலும் வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாங்க. ஓகேங்க, வேற என்ன பாத்தீங்கன்னா கிரான்பெரி, பைனாப்பிள் காயின். ஓகேங்க, இது எல்லாம் ட்ரைடு ஃப்ரூட்ஸ்ங்க. ஆமாங்க, சரிங்க. எல்லாம் ஹீமோகுளோபின் லெவலுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்கம்மா, டிராபிக்கல் ஃப்ரூட் மிக்ஸ், இதெல்லாம் கிரான்பெரி ப்ளூபெரி எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்குங்க. ட்ரைடு ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனங்காட்டி நம்ம அது கேக்ல போட்டு சாப்பிடலாம், டைரக்டா சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸே சாப்பிடாத குழந்தைகளுக்கு எல்லாம் தாராளமா இது கொடுக்கலாம். ஆமா, நான் சாக்லேட் மாதிரி நினைச்சு சாப்பிட்டுக்கோங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. வேற என்ன இருக்குங்க? வேற வந்து பாத்தீங்கன்னா நம்ம முந்திரி, திராட்சை எல்லாமே வந்து 100 கிராம்லயே கொடுத்துறோம். ஓகே, நார்மல் கிரேப்ஸ் தான். நார்மல் கிரேப்ஸ் பாயாசம் அந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறதுக்கு. கேசரி பாயாசம் அதெல்லாம் யூஸ் பண்ணலாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீட்ஸ். ஓகேண்ணா, இதெல்லாம் வந்து சீட்ஸ்னா விதைங்களா? விதைங்க. இது எதுக்குண்ணா? இது சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாங்க, அப்படியே சாப்பிடலாங்க. இது கசப்பு தன்மை அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கு, நல்லா இருக்கும். நம்ம ரெகுலரா எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் வந்து மேனேஜ் பண்ணும். அதிக ஃபேட் இருந்தாங்கன்னா கம்மி ஆகுங்க. வெயிட் லாஸ் கூட நம்ம வெயிட் லாஸ் பேட் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுங்க. பம்கின் சீட்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. இது பம்கின், பம்கின் சீட்ஸ்ங்க. பூசணிக்காய் விதை, பூசணிக்காய் விதைங்க. இது வெள்ளரி விதை, வெள்ளரி விதை. ஆமாங்க, குக்கம்பர் சீட்ஸ். நிறைய பேர் இது தெரியாதுங்க, சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப நல்லதுங்க. இதெல்லாம் எவ்வளவு வருதுங்க பம்கின் சீட்ஸ்? இதெல்லாம் நம்ம வந்து நம்ம 100 கிராம் வந்து ஒரு 70 ரூபீஸ் கொடுத்துருவோங்க. 95 போட்டிருக்கீங்க. ஆமாங்க, 70 ரூபீஸ் கொடுக்கும். இது எவ்வளவு வருதுங்க? இது 50 ரூபீஸ்க்கு தர்றாங்க. 50 ரூபாய்க்கு போகுது. 50 ரூபாய்க்கு தர்றாங்க. சரி, ஓகேண்ணா. வேற என்ன இருக்கு? இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபிளாக்ஸ் சீட்ஸ். இது வந்து ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. இது வந்து வந்து நமக்கு ரெகுலராக சாப்பிட்டா தான் பேட் கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுங்க. சரிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்ல இது, நல்ல ஐட்டம். ஒரு 40 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. 40 ரூபாய் வரும். 40 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். சரிங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுக்குண்டான மின்ட்டு கல்கண்டு தான். கல்கண்டு? ஆமாங்க. ஓகே ஓகேங்க, கலர் கலர் ஆகுது. ரோஜா குல்கந்துங்க, நல்ல ரோஜா குல்கந்து ஃப்ளேவர் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ₹200 ஸோ இதெல்லாம் 100 கிராம்ஸுங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ரிகாட்டு, இது டர்க்கியிலேருந்து வரும். ஆரஞ்சு ஸ்லைசஸ் இதெல்லாம் டர்க்கியிலேருந்து வருவாங்க. இது வந்து 300 ரூபீஸ் எம்ஆர்பி வந்து நம்ம 220 ரூபீஸ்க்கு தான் கொடுக்குறோம். ஓ, எம்ஆர்பி 300. ஆமாம், இது கேன்சர் பேஷண்ட்டை சாப்பிட்டாங்கன்னா கேன்சர் கம்மியாகுங்க. அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்டு. இது இப்போ கடையில் போய் வாங்கினா 300 தான் வாங்கணுங்களா? கடையில் வந்து வாங்கினீங்கன்னா அவங்க வந்து ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி தருவாங்க. சில பேர் எம்ஆர்பிக்கே கொடுக்குறாங்க. நம்ம பேர் 220 ரூபாய்க்கு டர்க்கியில் ஆப்ரிக்காட் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இது கிவி வந்து அதிலேயே பெரிய கிவிங்க. ஓகேங்க, வேற அமெரிக்கன் ₹150 கொடுத்துறோம். ₹150 100 கிராம் 50 ரூபா தாங்க. 50 ரூபா தான், 3 பீஸ் வருது. 3 பீஸ் வருங்க. ஓகே, நல்லா பியூர் ஹனி. வேற என்ன இருக்குங்க? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்திப்பழம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து 200 கிராம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. 160 ரூபீஸ் தான் கொடுக்குறோம். பழம் வந்து கலர் மாற மாற டார்க் ஆக ஆக இதோட புரோட்டீன் நியூட்ரிஷன் லெவல் ஜாஸ்தியாகுங்க. ஓகேங்க, அத்திப்பழம் வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகே, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் அதிகமாக எடுத்துக்குவாங்க. ஓகே, நம்ம பிராண்ட்லேயே வந்துருங்க. சரிங்க, இதெல்லாம் ஆப்கான் பிளாக் கிரேப்ஸ் எல்லாம் நம்ம சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பேக்கெட்டில் வருங்க. நம்ம வந்து இதை எடுத்து இதில் நீங்கள் வாங்குறப்ப சம்டைம்ஸ் எல்லாம் இன்செக்ட்ஸ் வர்றது சகஜம் தான். ஆமாம், பட் ஆனால் வந்து குவாலிட்டியாக இருக்கும்.
இதை வந்து நீங்கள் நம்ம வந்து ரீபேக்கிங் பண்ணிங்க. ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து 200 grams வந்து ஹோல்சேல் ரேட்லேயே பர்ச்சேஸ். அப்போ இதை நீங்கள் சேல் பண்ண மாட்டீங்க? இதையும் கொடுப்போம். நீங்கள் இது இப்படி கேட்டீங்கனாலும் 50 grams கொடுப்போம். பாக்ஸில் வேணுன்னா ஃபில்டர் பண்ணி கேட்குறவங்களுக்கு நம்ம ப்ராசஸ் பண்ணி நீட்டாக பேக்கிங் பண்ணி கொடுப்போங்க. சூப்பர்ண்ணா. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஐட்டம் ஓப்பனாகவே சொல்லிடுறீங்க, இதுதான் சொல்லிடலாங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக கஸ்டமருக்கு சொல்லிடுறேன். ஏன்னா சாப்பிட்றவங்க அவங்க தான், கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து தெரியணும் எது என்ன பெனிஃபிட்டுக்காக சாப்பிட்றோம் அப்படின்னு. எல்லாம் ஆப்கான் ஐட்டங்க. ஓகே, ஆப்கான்லேருந்து வருது. ஆப்கான் பிளாக் கிரேப் வித் சீடு ஜென்ஸுக்காக சாப்பிட்றது உங்களுக்கு இம்பார்ட்டன்ஷியலாக கம்மி பண்ணு, கேர் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேன் நெல்லி, சுத்தமான தேன்ல கட் பண்ணி போட்டிருக்கீங்க. மல நெல்லிக்காய் தான். மல நெல்லிக்காய் இந்த மாதிரி நெல்லிக்காய் வந்துங்க, ஒரு கிலோ பேக்கெட்ல வரும். நீங்க ஒரு கிலோ எடுத்தா 400 ரூபா. இது எத்தனை நாள் நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? நீங்க தேன்ல ஊற வச்சீங்கன்னா நம்ம ஆயுசையும் தாண்டி நிக்கும். அப்படிங்களா? அவ்வளவு வந்து தேனுக்கு வந்து சுத்தமான தேனுக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க. ஓகேண்ணா. இது வந்து ஹை ஃபைபர். இது எப்படி சாப்பிட்ற மெத்தட்ல சொல்லிடுவீங்களா? கைப்படக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல? பெரும்பாலும் தேனை வந்து நம்ம ஸ்பூன்ல கைப்படாம சாப்பிட்டோம்னா ரொம்ப நாள் இருக்குங்க, இல்லாட்டி புளிச்சிரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, தேன் நெல்லி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வெறும் 120 ரூபாய்க்கு பிஸ்ஸாலாம் ஆட் பண்ணி கொடுப்பேங்க. அத்திப்பழம் இருக்கும், டேட்ஸ் இருக்கு. தேன் பாருங்க எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். எவ்வளோ வருது இது? இது வந்து நம்ம ஒரு 400 கிராம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 280 ருபீஸு, 300 ருபீஸ்க்கு தான் கொடுப்போம். 90 ருபீஸ் எவ்வளோ ரீசனபிளான காஸ்ட்ல தான். ரீசனபிளான காஸ்ட்ல மக்களுக்கு வந்து இப்போ நல்லபடியாக நல்ல பொருள் நம்ம பிராண்டில் போய் சேரணுங்க, திருப்தியாக சாப்பிடணும். வெறும் வெறும் சுத்தமான தேனுங்க. ஓகே, 50 ரூபா மலை தேன் வந்து நாங்கள் 30 ரூபாய்க்கு தான் தரோம். 30 ரூபா தானா? 30 ரூபா தான். என்னண்ணா 30 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுங்க. ஓகே, எதை ஏமாத்திர மாட்டீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சக்கரை எங்கேயுமே இருக்காதுங்க. சக்கரை பாவுனா மேலே கட்டி நிற்கும். இது எக்ஸ்ட்ரா கிடைக்குங்களா? 100 கிராம் தாராளமாக நீங்கள் கிலோ கணக்கில் எடுக்கலாம், டென் கணக்கில் கேனில் கொடுத்துருவோம். 5 கிலோ வேணும்னா 5 கிலோ கொடுத்துருவோங்க. நீங்கள் வந்து தேனில் நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா ரொம்ப நாள் தாங்கும். ஓகேங்க, அவ்வளோதாங்க. வேறு என்னென்ன இருக்குங்க? வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்புலாம் நம்ம வந்து மாதிரி ஹைஜீனிக் பேக்கேஜ் பேக்கிங்லாம் கலிஃபோர்னியா ஆல்மண்ட்டுங்க. சொல்லிடுவோம் கஸ்டமர்கிட்ட, இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட்டுன்னு பாருங்க, ஆஸ்திரேலியன் ஆல்மண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, கடையில் கட்டோம்னா இது நிறைய டிஃப்ரென்ஸ். இது கலிஃபோர்னியா டேஸ்ட் நல்லா இருக்கும், கிரன்ச்சியாக இருக்கும். இது டேஸ்ட்டு நல்லா இருக்கும், அதான் டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். சாப்பிட்டா தான் தெரியுங்க. சரிங்க. ஆனால் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த பருப்பு போதும். நீங்கள் வெறுமனே சாப்பிட்றதுக்கு இது வந்து பாதாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா தலைவலி இருந்தால் கியூர் பண்ணியிருக்கேன். பிஸ்தாங்க, ஈரான் பிஸ்தா வந்து 200 கிராம். ஓகேங்க, பேக்கெட்டில் நம்ம கலர்ஃபுல் பேக்கிங் கொடுத்துருவோம், நீங்கள் அப்படியே கிஃப்ட் பண்ணலாம். ஆமாண்ணா, என்னம்மா பயங்கரமாக இருக்கு, கோல்டன் கலர். இது எவ்வளோ வருதுங்க? இது வந்து நம்ம வந்து ஹோல்சேல் ரேட் 2200 ரூபா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுங்க. அது நீங்கள் 1/2 கிலோ எடுத்தாலும், 1/2 கிலோ 100 கிராம் எடுத்தாலும் அதே ரேட். ஓ சரி சரி, நல்ல உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கும். அதெல்லாம் பேக்கேஜ்லேயே வந்து பேக்கிங்லேயே கொடுத்துருவானுங்க. ஆமாங்க, எல்லாம் கேஷ்யூஸ் எல்லாம் போல்டு சைஸ் இருக்குங்க. இதில் சின்னது பெருசெல்லாம் ஷார்ட் பண்ணாமல் ஒரே மாதிரி கொடுத்துருவோம். 1 கிலோ நீங்கள் வந்து லூஸில் டின்ல எடுக்கிறீங்க, 10 கிலோ டின்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு உங்களுக்கு 680 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். 10 கிலோ முந்திரி எடுக்கிறீங்கன்னா 680 கொடுப்போம். ஓகேண்ணா. நீங்கள் ரோஸில் எடுக்கும்போது அதுக்கு உண்டான ரேட்டில் பெஸ்ட் ரேட் கொடுத்துருவாங்க. ஓகே, ஈரானியன் பிஸ்தா. இது ஈரானியன் பிஸ்தா பிஸ்தா நல்ல பிராண்டிங் ஃபுட் ஸ்டூடியோ, நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேங்க, டேஸ்ட்டாக இருக்குங்க. 1 கிலோ வந்து 1200 ரூபா தான். ஓகேண்ணா, இது நல்லா குவாலிட்டியானது, நல்ல குவாலிட்டிங்க. நீங்கள் நான் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஓகேண்ணா, பாருங்க அப்படியே உடம்பு விட்டு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஆமாங்க, டைரெக்டாக அப்படியே கன்சியூம் பண்ணிக்கலாங்க. வேறு என்ன இருக்குங்க? வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 8-bit கேஷ்யூம் தான். இது வந்து நம்ம பேக்கரிக்கு ஸ்வீட் ஷாப்புக்கெலாம் சப்ளை பண்ணுறோம், கேட்டரிங்க்கு. ஆமாங்க, இது வந்து நம்ம வீட்டில் பெரிய பருப்பு வாங்கி இல்லை இன்னைக்கு தாய்மார்கள்லாம் வந்து உடச்சி இது மிக்சியில் போட்டு அரைக்கிற நேரம் இது அப்படியே எடுத்து நம்ம கிரேவியில் பவுடர் பண்ணி போட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, மட்டன் சிக்கனுக்குலாம் சூப்பராக இருக்கு. இது வந்து நம்ம ஒரு 475 ரூபீஸ் கொடுத்துட்றோம். 75 ரூபா இது வந்து 1 கிலோங்க. 1 கிலோ 475 ரூபாய் கொடுத்துருங்க. நீங்கள் வந்து கம்மியாக இது 1/2 kg வாங்கும்போது இதோட ரேட் வந்து ஒரு 500 ரூபீஸ், நம்ம ஒரு 250 ரூபீஸ் வருங்க. ஓகே ஓகே, ஒரு 10 ரூபா பேக்கிங் சார்ஜ் வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. சரிங்கண்ணா, 475 ரூபாய்க்கு 1 kg கொடுக்குறாங்க. ஆமாங்க ஆமாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ஃப்ரூட் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முட்டாய் மாதிரி இருக்குண்ணா. ஆமாங்க, என்னென்ன இருக்குங்க இதில் சார்? இதில் பார்த்தீங்கன்னா கிவி இருக்குது. ஆமாங்க, பைனாப்பிள் இருக்குது. ஆமாங்க, இது என்னதுங்க? இது பப்பாயாங்க. பப்பாயா? ஓகே, பப்பாயாங்க. மேங்கோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணதுங்க. ஸ்கொயர் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் வரும். இது நம்ம ஃப்ரூட்ஸ் கேக்கில் நல்லா போட்டு சாப்பிடலாம், சும்மா சாப்பிடலாம், சும்மா சாப்பிடலாம், நல்லா இருக்கு. நல்லா இதெல்லாம் வந்து பைனாப்பிள் காயினுங்க. ஓகேங்க, இதெல்லாம் கொஞ்சம் அத்திப்பழம் நம்மகிட்ட இருக்குங்க.
ஹாஃப் கேஜி சரிங்கண்ணா 250 கிராம்ஸுங்க நட்ஸில் இதெல்லாம் பெப்பர் கேஷ்யூ பியூர் பெப்பர் கேஷ்யூங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான பெப்பர் யூஸ் பண்ணது ஓகே இது வந்து முந்திரி ரொம்ப நல்லாது பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்டாகவும் ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு அமுத்தினா உடையிறது அந்த மாதிரிலாம் கிடையாது குவாலிட்டியான பேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ வருதுங்க இந்த பெப்பர் கேஷ்யூ பெப்பர் கேஷ்யூ வந்து நம்ம ஹாஃப் கேஜி வந்து ஒரு 600 ருபீஸ் கொடுத்துட்ருக்கோம் ஆமாங்க ஆமாங்க நல்லா இருக்கு இன்னும் நம்ம பல்காக போகும்போது இன்னும் கம்மி பண்ணி தருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீடுங்க மக்கானா ஃபாக்ஸ் நட்னுலாம் இதுக்கு ஒரு பேர் இருக்கு இது வந்து சுத்தமான தாமரை விதையிலேருந்து எடுக்கிறது இது வந்து பொறி மாதிரி நம்ம எப்படி அரிசி பொறி சாப்பிட்றோமோ இந்த மாதிரி இது வந்து பொறி வறுத்து சாப்பிடுவோங்க ஆமாங்க இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஐட்டம் இது வந்து பொறி மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க பொறி மாதிரியே இருக்கு இதுல மஞ்சள் பெப்பர் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப டாப் கிளாஸா இருக்கு ஏஜிங் வந்து நமக்கு இது ரெகுலரா எடுக்கும்போது நம்மளோட வயசு கம்மியா தெரியும் அந்த அளவுக்கு வந்து இதோட ஹெல்த் பெனிஃபிட் அதிகங்க இது எவ்வளவு வருதுங்க இந்த ஒரு பேக் இது வந்து நம்ம ஒரு 40 ருபீஸ் கொடுக்குறோம் 50 ரூபாய் 50 கிராம் வந்து 40 ரூபாய் நீங்க சாம்பிள் பேக் வாங்கி சாப்பிடலாம் ஆமா ரொம்ப வெயிட்லெஸ்ங்க ரொம்ப குவாலிட்டியா இருக்கு என்னன்னா சாம்பிள் பேக் நம்ம சாம்பிள் பேக்கா கொடுக்குறதுங்க நீங்க இதை வந்து 1/2 கிலோ 1/2 கிலோ 1/2 கிலோ பேக்கே இவ்வளவு பெருசு வந்துருங்க சரியான அளவுல இருக்கும் 200 கிராம் வந்து 190 ரூபாய் எம்ஆர்பி வந்து நம்ம ரீட்டைல் எடுக்கும்போது 150 கொடுக்குறோம் 150 ரூபா ஹோல்சேலில் நீங்கள் 10 பீஸ் 20 பீஸ் போடும்போது 130 ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு பாக்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக் பேக்கிங்கு ரொம்ப நல்லா டாப் குவாலிட்டியாக நம்ம பிராண்டில் பண்ணிட்டு இருக்கிறேங்க ஓகேண்ணா 150 ரூபாய்க்கு 13 நட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண ஒரு பேக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் குழந்தைங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கேட்டாலும் கொடுத்துடலாம் கால் கிலோ தாராளமாங்க 1 கிலோ வரைக்கும் கூட நாங்கள் வந்து நட் மிக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறோம் ஓகே லூஸில் கொடுப்பீங்களா பேக் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் பேக்கெட் பண்ணி கொடுத்துடலாங்க ஹைஜீன் நம்ம ஜிப் பவுச்சில் போட்டு கொடுக்கலாம் 1/2 கேஜி பாக்ஸில் வேணும் போட்டு ஏர்லாக் கூட பண்ணி கொடுத்துலாம் ஆமாங்க இன்னும் கஸ்டமைட்ஸ் என்ன ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்து கேட்குறாங்க டயட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க சீட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிங்க கிலோ 800 ரூபாய்க்கு கொடுத்துறோம் ஓ சீட்ஸ் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கிரான்பெரி நட்ஸு இந்த மாதிரி இதில் இருக்கிற 13 ஐட்டத்தை ஆட் பண்ணி இது அது எப்படிங்க கஸ்டமைசபிளா இது கொஞ்சம் அதிகமாக போடுங்க இது கொஞ்சம் கம்மியாக போடுங்கன்னா பண்ணலாம் இந்த ஐட்டம்லாம் நீங்கள் வெரைட்டி இதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னாங்கன்னா அதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கு என்ன வெயிட் வருதோ அதை போட்டு நம்ம ப்ரைஸ் சொல்லி ப்ரைஸ் பண்ணி கொடுத்துடலாம் இது நல்லா இருக்கேன்னா ஏன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ சில இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது சில இது பிடிக்காமல் இருக்கலாம் அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம மற்றதெல்லாம் சேர்த்து தாராளமாங்க நீங்கள் சேர்த்து கட்டை எடுத்து பண்ணிக்கலாம் ஓகேங்க வேற என்னென்ன இருக்குது இந்த பக்கம் வேற பார்த்தீங்கன்னா வால்நட்டுங்க சரிங்க தமிழில் வாதுமை பருப்புன்னு சொல்லுவோம் இது வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லதுங்க ஆனால் டேஸ்ட்டு சாப்பிடவே முடியாது ஆஸ்திரேலியன் வால்நட்டுக்குமே காஷ்மீர் வால்நட்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இது வேற வேற இருக்குங்களா ஆமாங்க இது வந்து காஷ்மீர் வால்நட் கடலை முட்டையாட்டவே இருக்கும் ஆமாங்க டாப் குவாலிட்டிங்க காஷ்மீர் வால்நட்டில் இதுலேயும் வந்து நல்ல பிராண்டு தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் ஓகேண்ணா இது வந்து பருப்பு பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் கசப்பு இருக்கும் ஆனால் லைட்டாக தான் இருக்கும் ஆனால் கசப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட இதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது ஆமாம் ஒமேகா 3 சொல்லி இதில் ஒரு இது இருக்கும் ஃபேட்டி ஆசிடுங்க அது மூளைக்கு ரொம்ப நல்லது இது வந்து நம்ம 220 ரூபா 1/2 கிலோ கொடுக்குறோம் இது வந்து ஒரு ஒரு கிலோவே 1200 ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓ சரி ஸ்னோ ஒயிட்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியன் வால்நட்டுங்க ஓகேண்ணா ஸோ இந்த மாதிரி பேக்கிங்கில் இருக்குது நீங்கள் எதுவும் வாங்கிக்கலாம் வேறு என்னென்ன இருக்குங்க நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆஸ்திரேலியன் சில்லியன் வால்நட்டுங்க ஓ பிராண்ட்லேயே வரும் ஓகே 550 ருபீஸ் எம்ஆர்பி நம்ம 350க்கு தான் கொடுக்குறோம் 550 போட்டிருக்கு 350 தான் கொடுக்குறேங்க சரிங்களா ஓகே டேட்ஸ் பயங்கரமாக வச்சுருப்பீங்க பண்ணுறீங்க நிறைய இருக்குது பாருங்கள் எல்லாமே டேட்ஸ் தான் உங்களுக்கு இதெல்லாம் என்ன ரேஞ்ச் வருதுங்க இது என்ன டேட்ஸுங்க இது வந்து கனிசின்னு சொல்லுவாங்க ஓகே சவுதி கனிசி டேட்ஸ் ரொம்ப தேன் மாதிரி இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து 1/2 கேஜி 220 ருபீஸ் கொடுக்குறோம் ஓகே நம்ம ஷாப்க்கே நீங்கள் வந்து டைரெக்டாக எடுத்தீங்கன்னா 200 ரூபா தான் ஓ 1/2 கிலோ 200 ரூபா தேன் மாதிரி இருக்குங்க டாப் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேண்ணா இப்போ இது இந்த மாதிரி பாக்ஸில் அனுப்பும்போது ஏதோ உடையிறதுக்காக வாய்ப்பு இருக்குங்களா கொரியரில் நம்ம அப்போ வந்து நம்ம லாங் ட்ராவல் போகுது அப்படின்னா ஜிப் பவுச்சில் போட்டு கொடுத்துருவோங்க ஓ ஜிப்லாக் ஜிப்லாக் கொடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேமேஜ் இல்லாமல் ஆமாம் அதுதான் பெஸ்ட்டுங்க நான் என்ன கேட்டேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா
இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இந்த மாதிரி பேக்கிங்ல வரும் பாருங்க இதெல்லாம் டேட்ஸ் எல்லாம் வந்து அந்த டேட்ஸ் தான் ஓகே அதையே நீங்க வந்து பேக்கிங் தான் பண்ணி வச்சீங்க ஆமாங்க நீ டிரான்ஸ்போர்ட்ல போய் நம்ம கடைகளுக்கு குடுக்குறோம் வெளியூர்ல இருக்குறவங்க கேக்குறவங்க கூரியர் வெயிட் கம்மியாகும் டப்பால போடும்போது வெயிட் ஜாஸ்தி வெயிட் அதிகமா வரும் ஆமா கஸ்டமர் பெனிஃபிட்ஸ் தான் இது என்னன்னா இது ஏதோ வந்து ஒரு சிறப்புங்களா ஆமாங்க இது வந்து டேட் சிறப்புன்னு சொல்லுவாங்க தெரிச்சம்பளம் பெரும்பாலும் குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க இது இந்த தண்ணியில கலந்து காஃபில கலந்துலாம் குடிப்பாங்க பால்ல கலந்து சாப்பிடலாம் பிரெட்ல போட்டுக்கலாம் டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு சாப்பிடலாம் ஆமாங்க இதெல்லாம் யூஏல இருந்து வர இம்போர்ட்டட் ஐட்டம் சரிங்க 400 gram 260 rupees நம்ம கடை ரேட் வந்து பாத்தீங்கன்னா அனனி ஏஜென்சிஸ்ல 195 rupees பர்சேஸ் பண்ணிக்கலாம் 260 எம்ஆர்பி 195க்கு நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துருவோம் ஓகே நீங்க டேட்ஸ் சவுதி டேட்ஸ் சஃபாபி டேட்ஸ் ஹீமோகுளோபினுக்கு சாப்பிடுவாங்க அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி சாப்பிட்ற நேரம் 100 gram வந்து ஜஸ்ட் 80 rupees அப்படியே வாங்கி சாப்பிடலாம் சூப்பர்மா ஒவ்வொரு டேட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஓகேங்க பிளட்டு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க ரத்தம் கம்மியாக இருக்குன்னா இதை சாப்பிடலாங்க ஓகே இங்கே இருக்குது பாருங்க வேறு என்ன இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரான் டேட்ஸ் வெறும் 50 rupees தான் ஒரு டப்பா 50 rupees தான் 50 rupees தாங்க ஓகே இதெல்லாம் வந்து ஈராக் சீட்லெஸ் டேட்ஸும் போ இது 200 gram 50 rupees தான் ஈராக் சீட் சூப்பராக இருக்கு ஈராக் டேட்ஸ் இது நம்ம அபிஷேகத்துக்குலாம் கலந்து சாப்பிடுவாங்க ஓகே கடையில் பேக்கெட்டில் போட்டு வரும் நம்ம வந்து நல்லா நீட்டாக பாக்ஸ் பேக்கிங்கில் சரிங்க நீங்கள் கொடுத்துரும் நம்ம சப்ளை பண்ணுறோங்க வேற என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மப்ரூம் டேட்ஸ் டாப் குவாலிட்டி அஜ்வாக்கு ஈக்குவலாக இருக்குங்க மப்ரூம் டேட்ஸ் மப்ரூம் ஆமாங்க இது நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ ஜாஸ்தி ஜிங்க் பொட்டாசியம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப அதிக இரும்பு சத்து எல்லாம் அதிகமாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200 gram வந்து கிலோ ரேட்டில் தான் கொடுக்குறோம் 200 gram கிலோ ரேட் ஆமாங்க நம்ம அதிகபட்சம் ஒரு 240 உங்களுக்கு வந்து நான் பெஸ்ட் பிரைஸ்ல பர்சேஸ் பண்ணிடலாம் அப்படியே கொடுத்து பாக்ஸோட கொடுத்துருவாங்க ஆமாங்க இது ட்ரை டேட்ஸ் சரிங்க இந்த ட்ரை டேட்ஸ் வந்து டயபெட்டிக் பர்சன்ஸ் சாப்பிட்றதுங்க ரொம்ப டயபெட்டிக் கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி தான் சாப்பிடணும் ஓகே பாலில் கலந்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும் நல்லா ஃபீல் பண்ணுவோம் நல்ல ஸ்டாமினா இருக்கும் ஜிம்முக்கு போகிறவங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் எல்லாருமே சாப்பிட்ற ஒரே வழியிட்டோம் ரொம்ப கம்மி எனக்கு கேட்டால் ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் குழந்தைங்க கொஞ்சம் வந்து தயக்காமல் சாப்பிடுவாங்க ஏன்னா எல்லாமே சாக்லேட் மாதிரியே இருக்கு ஆமாங்க நம்ம 200 gram 100 rupees கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா டைஜஷன் சாக்லேட்டுங்க டைஜஷனுக்கு சாக்லேட் ஜீரணமாகணும் கடினமான பொருளை சாப்பிட்றோம் ஜீரணமாகணும்னா இதெல்லாம் ரோஸ் குல்கந்து குங்கும்பூ ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் கலந்துருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு மாமா அத்தை சித்தி எல்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி பாக்ஸில் தான் வாங்கிட்டு வருவாங்க சூப்பராக இருக்குது இது எவ்வளோ வருது ஒரு பேக் நம்ம பாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாங்க ஒரு 80 rupees கொடுத்துருவோம் 80 rupees கொடுப்பாங்க இது என்னது இது வந்து புளி முட்டைங்க புளி முட்டை இம்லி கேண்டீன் சொல்லுவோம் ஓகேங்க இது வந்து நம்ம 100 கிராம் வந்து ஒரு 50 ரூபீஸ் கொடுக்குறோம் 50 ரூபாய் கொடுங்க 50 ரூபாய் கிடைக்குங்க சூப்பர் இது சாப்பிட்டா உடனே ஜீரணமாகும் நமக்கு ஒரு நான் வெஜ்ல எடுத்துக்கிறோம் அன்னைக்கு எல்லாம் ஹெவி மீல்ஸ் அது சாப்பிடணும் சாப்பிட்டு ரெண்டு சாப்பிட்டோம்னா பிரெக்னன்ட் லேடிஸ் வந்து வாந்தி நிக்கிறதுக்கு இது சாப்பிடுவாங்க அதோட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குதுங்க சூப்பர் சூப்பர் அந்த காலத்துல புளி மிட்டாய் வந்து கொடுப்பாங்க நிறைய சாக்லேட்ஸ் இருக்கு ஆமாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் சாக்லேட்டு பீஸ் ரேட்லயும் வாங்கிக்கலாம் கடை ரேட்டு நம்ம 3 rupees ரீட்டைல் ரேட்டு 5 rupees ஒரு பீஸ் நீங்க பாக்ஸ்லயும் வாங்கிக்கலாம் 26 pieces அதுக்கு என்ன ரேட் வருதோ அது கொடுத்துருங்க இதெல்லாம் டர்கிஷ் சாக்லேட்டுங்க டர்கிஷா ஆமா டர்கிஷ் சாக்லேட் இதுக்கு ஆமா துருக்கில இருந்து வந்திருக்கு இதுக்கு இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் நம்ம இது நம்ம இந்தியால இது துருக்கி ஓகேங்க அவங்களோட கல்ச்சர் பொறுத்து பண்ணிருப்பாங்க ஹேசல் நட் ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்ங்க ஓகே ஒரு சாக்லேட் 10 rupees ஒரு நம்ம ஹோல்சேல் ரேட்ல அப்படியே டப்பால கேட்டல கொடுத்து இத விட்டுட்டு நம்ம கிட்ட புதுசா ஏதாவது இப்ப வருதுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாங்க அவங்க நீங்க ஏதாவது அப்டேட் பண்ணிருவீங்களா உங்களுக்கு கண்டிப்பா கஸ்டமருக்கு வந்து அப்டேட் பண்ணிருவோம் வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம் எப்படி நீங்க என்ன கேட்டீங்கனால ஹோல்சேல் ரேட்ல கொடுக்க முடியும் நீங்க இது பாத்தீங்கன்னா gift boxங்க நம்ம தீபாவளி டைம்ல வந்து அதிகமா முந்திரி பாதாம் திராட்சை பிஸ்தா மட்டும் இல்லாம நீங்க எனக்கு வேண்டாம் கிவி ஆப்ரிகாட் எல்லாம் போட்டு கொடுங்க கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு போட்டு கொடுத்துருவாங்க நிறைய வச்சிருப்பீங்களா இருக்குது ஆமாங்க இதுலயே வந்து அடுத்த வெரைட்டி எல்லாம் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் வந்து பெருசாக இருக்கும் அப்பா என்னது ரொம்ப நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்கு இந்த கடவுர்காஜன் கேடாய் மச்ச மாதிரி இருக்கு ரொம்ப டாப் குவாலிட்டி ஒரு 700 gram நம்ம வந்து நட்ஸ் பிடிக்குங்க பிளாஸ்டிக் தான் ஹெவி பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க மேல வந்து அந்த டெக்கரேஷன் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கு இது எவ்வளவு வருதுங்க பிரைஸ் ஒரு 1200 rupees வித் நட்ஸோட இதோட ரேட் வந்து ஒரு பாக்ஸ் ரேட் வந்து 650 rupees வருங்க ஓகே நம்ம வித் நட்ஸோடயே போட்டு ஒரு 7 ஆமாங்க 7 ஐட்டம் போடுவோம் ஒவ்வொரு ஐட்டமும் 80 gram 90 gram முக்கா கிலோ போட்டுருவீங்க இதுல முக்கா கிலோ போட்டுருவீங்க ஓகேடா செம நீங்க ஹோல்சேல் ரேட்ல பர்ச்சேஸ் இதுலயே வந்து உங்களுக்கு சில்வர் கலர் வேணும்னா அதுவும் வச்சிருக்காங்க நேரா வந்தீங்கன்னா எடுத்து பார்க்கலாம் ஆமாங்க சில்வர் இருக்கு சரிங்க வேற என்னென்ன இருக்குங்க நம்மகிட்ட அது சின்ன சின்னதா பாக்குறேன் சின்ன சின்ன பாக்ஸ் இருக்குங்க ஓகேங்க
இதெல்லாம் சின்னது. ஆமாங்க, சின்ன சைஸ் பாக்ஸ், வுட்டன் பாக்ஸ் எல்லாம் நல்லா தீபாவளி டைம்ல நல்லா பீகாக் மாடல். ஆமாங்க, இது வந்து என்ன, இந்த பாக்ஸை ரீயூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைகள்லாம் வந்து கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க, கம்மல் இது மாதிரி எல்லாம் குழந்தைகள் பெண் குழந்தைகள் யூஸ் பண்ணிக்கலாம். 200 கிராம் ஐட்டம் போட்டு நம்ம பாக்ஸ் ரொம்ப ஒரு 350 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் கொடுக்கணும். மறுபடியும் ரெண்டாவது ஒரு ஸ்டாக் வாங்கி மறுபடியும் உள்ள போட்டு வச்சு வச்சுக்கலாம். இது எவ்வளவு வருது இந்த பாக்ஸ்? நம்ம இது ஒரு 350 ருபீஸ் வித் நட்ஸோட 350 ருபீஸ். ஆமாங்க, ஒவ்வொரு ஒவ்வொன்றும் ஈச் 80 கிராம்ஸ் வரைக்கும் பிடிக்கும். என்னென்ன நட்ஸ் போடுவீங்க இதுல? ஜென்ரலாக வந்து முந்திரி, பாதாம், திராட்சை, பிஸ்தா, ஓகே, 4 ஐட்டம் போடுவோம். ஆமாம், அப்படி வந்து கஸ்டமைஸ் பண்ணோம்னா கொஞ்சம் முன்ன பின் போனோம்னா ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருங்க. என்ன கேட்டால் இந்த பாக்கெட் நீங்கள் வாங்கிக்கலாம், 150 ருபீஸ் வருதா. இந்த மாதிரி நட்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே இருக்கிறது எல்லாமே காட்டணும்னு சொல்ல முடியாது, நிறையா வந்து இருக்குது. அதனால கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவார். டைரெக்டாக வந்து வாங்குறவங்க எங்கே வரணுங்கிறத கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? நம்மளது வந்து கணபதி மணியக்காரம் பாளையத்தில் கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து நம்ம கால் பண்ணி நம்ம டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருவோம். எக்ஸாக்ட் மேப் லொக்கேஷன் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், டைரெக்டாக வந்துடுங்க. வீட்டில் தான் வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு, அதுதான் வந்து உங்களுக்கும் நல்லது. ஏன்னா இப்போ கடை வைக்கிறோன்னா அதுக்கான ஒரு செலவு வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும், அது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராஃபிட்டில் தான் வச்சாகணும். வீட்டில் வச்சு பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ரைஸோட எவ்வளோ தூரம் கம்மி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் கடை வச்சா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. அது வீட்டில் வச்சு பண்ணங்காட்டி தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. கண்டிப்பாக வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தால் ஹெல்த்தியாக கொடுத்து பழக்குங்க. அவங்களுக்குலாம் சாக்லேட்டு அது இதுன்னு கடையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபியூச்சரில் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து தூக்கி வீசிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு யூஸ் பண்ணி வீடியோவில் பார்க்கலாம். பை பை சொல்லிடுங்கண்ணா. ஓகே, ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ.